वेलकम बैक टू सापा रेडी यूट्यूब चैनल नम्म इनिक्कु पाक्कपोरदु रागी सेमिया वच्चि नूडल्स एप्पडी पण्णलाम अप्पडिंगिरद पत्ति दा पाक्कलाम। फर्स्ट इंद रागी ले वंदु पाथींगन्ना उडल एडैये कुरैक्किरक्कु नम्म इंद रागी वंदु अधिकमा यूस पण्रोम। फाइबर कंटेंट अधिकमा इरुक्कु। இந்த நார்மலா ராகி சேமியாவை வச்சு நம்ம நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம், இஞ்சி, வெள்ளை பூண்டு, தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பீன்ஸ், பட்டாணி, வெங்காயம், இதெல்லாம் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஒரு தக்காளியை ஒரு ஜார்ல சேர்த்துக்கங்க. இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கங்க. இதுதான் இந்த ராகி நூடுல்ஸ்க்கு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு வடச்சட்டி வெச்சுக்கங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம மையா அரைச்சிருக்க இந்த பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கங்க. இது கூட வந்து நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மேகி மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கங்க. பச்சை வாசம் போனோடனே வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கினதும் கேபேஜ் வந்து பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். கேரட் பொடியாக கட் பண்ணியிருக்கிறதை ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு பொடியாக கட் பண்ணியிருக்கிறதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி கொஞ்சம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறோம். காய்க்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. காய் நல்லா வேகட்டும். இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம ராகி சேமியாவை ஆட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ராகி சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததும் நல்லா வடிச்சுட்டு பச்சை தண்ணியில் போட்டு ஆறின தண்ணி கூலிங் வாட்டரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வரும் சேமியா. இதை வந்து நம்ம அந்த வெஜிடபிள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரியாக வந்திருக்கு நம்மளோட ராகி சேமியா. காய்கறி கூட ஆட் பண்ணும்போது நிறைய சத்துக்கள் மிகுந்தது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். காய் நல்லா வெந்துருச்சு. அந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க ராகியை ராகி சேமியாவை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட ராகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொழுப்பு சத்து வந்து குறைவாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து கோதுமையில் இருக்கிற குளுட்டான் என்ற பசை போன்ற புரதம் வந்து இந்த தானியத்தில் கிடையாது. இந்த ராகி சேமியாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எலும்பு சம்மந்தமான நோய்களெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த ராகி சேமியாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டு முக்கியமாக நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த ராகி சேமியாவை எடுத்துக்கலாம். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு ஆரோக்கிய டானிக்னே சொல்லலாம் இந்த ராகி சேமியாவை. இந்த ராகி நூடுல்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.